அகில இந்திய கட்சிகளுக்கு மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி பாடம் கற்றுத் தருவதாக தமிழக சட்டப்பேரவையில் அரசு கொறடா கோவிசெழியன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய். எல்லோரும் சொன்னான், ஓட்டுக்காக இப்படி பேசலாமா, ஓட்டுக்காக இப்படி சொல்லலாமா, நடக்குமா முடியுமா? இன்றைக்கு 1 கோடியே 15 லட்சம் பேர், அந்த 1 கோடியே 15 லட்சம் பேரில் வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான என் சகோதரிகளை எதிரே வைத்துக் கொண்டு கேட்கிறேன், 1 பைசா யாராவது லஞ்சம் கொடுத்து அந்த மாதம் 1000 ரூபாய் நான் பெற்றேன் என்று சொல்லுவதற்கான யோக்கியதை தமிழக அரசியலில் உண்டா? நான் தந்த பிறகு இன்றைக்கு தெலுங்கானா 2500, கர்நாடகத்தில் அதே மகளிர்களுக்கு உரிமை தொகை. பொதுவாக மத்திய ஆளுங்கட்சியை பார்த்து மாநில ஆளுங்கட்சி பாடம் கற்றுக் கொள்ளும், அகில இந்திய கட்சிகளை பார்த்து மாநில கட்சிகள் ஆட பாடம் கற்றுக் கொள்ளும். ஆனால் அகில உலக வரலாற்றில் ஒரு மாநில கட்சி அகில இந்திய கட்சிகளுக்கு அரசியல் பாடம் கற்று தந்தது என்று சொன்னால் அதன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர். அவருக்கு இருக்கிற உழைப்பு, ஆற்றல், நேர்மை, தூய்மை வேறு யாருக்கு உண்டு? அவர் பெற்ற பிள்ளை இளைஞரணியை வழிநடத்துகிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எனக்கு முன்னதாக எல்லோரும் சொன்னார்களே, யாருக்கு பயப்படுகிறாரோ எல்லோரும் எங்கள் அண்ணன் உதயநிதிக்கு நீ பயந்தாக வேண்டும் என்று. அவர்தான் சொன்னார், சனாதானத்தை ஒழிப்பேன். சனாதானம் என்பது என்ன? இந்துக்களை ஒழிக்கிறோம் என்ற பொருளா? கடவுளை அழிக்கிறோம் என்ற பொருளா? கடவுள் இல்லை என்ற பொருளா? அல்ல. ஆனால் ஓட்டுக்காக கடவுளுக்கு எதிரி திமுக, இந்துக்களுக்கு எதிரி திமுக, சாமிக்கு எதிரி திமுக, பொய் பிரச்சாரம். என் சகோதரிகள் அதை நம்ப வேண்டும் என்பதற்கு மோடி உனது வித்தை பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் இடம்பெறும், தமிழகத்தில் ஈடுபடாது. காரணம், இது திராவிட பூமி, பெரியார் ஐயா ராமசாமி கட்டிக்காத்த பூமி.